You are amazing world. உங்களை வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்த்த பின் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகான் சாய்பாபாவின் வாழ்க்கையும் அற்புதங்களும் பகுதி 38. லட்சுமி தனது தோழிகளுடன் பணகத்தை சேகரித்து அதை சாயிடம் காண்பித்து மிகவும் உற்சாகத்தோடு மகிழ்ந்தாள். அன்றைய தினம் சேகரித்த காசுகளை எடுத்து விளக்கேற்ற தீபங்களையும் அதில் ஊற்ற எண்ணெய் மற்றும் சில பொருட்களை வாங்க கடைக்கு சென்றபோது அங்கிருந்த கடைக்கு உரிமையாளர்கள் சிறுமியிடம், நீங்கள் தாழ்ந்த இனம் என்றும் உங்களுக்கெல்லாம் தீபாவளி பண்டிகை கொண்டாட தகுதியில்லை என்றும் அவமானப்படுத்தி அனுப்பினர். இதை பார்த்த அந்த சிறுவர்கள் மனம் உடைந்து போயிற்று. அச்சமயம் அதை அறிந்த சாயி வியாபாரியிடம் சென்று, ஒன்றுமே அறியாத பச்சிடம் சிறுவரிடம் ஏன் இந்த கடுமையான சொற்களை கூறுகிறீர்கள், ஏன் இவர்கள் கொண்டாடக்கூடாது என்று கேட்க, அந்த வியாபாரிகள், நீயோ ஒரு ஃபக்கீர், அவரோடு தாழ்ந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள், உங்களுக்கெல்லாம் எதற்கு இந்த தகுதி இல்லை, சொல்லுங்கள், இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள் என்று திமிராக பேசினார். சாயி புன்னைத்து கொண்டே அந்த இடம் விட்டு சிறுவரை அழைத்து கொண்டு தன் இருப்பிடம் நோக்கி சென்றார். குல்கர்ணி வீட்டில் தீபாவளிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தடபுடலாக நடைபெற்று கொண்டிருந்தது. குல்கர்ணி தனது வீட்டில் காவலர்களை நியமித்து இருந்தார். அங்கு மற்றவர்களின் மருமகனும் இருந்தார். அனைவரும் அவரவர் அறையில் இருக்க குல்கர்ணி பழிவாங்க துடிக்கும் ஜீவா அங்கு சென்றான். குல்கர்ணி அறைக்கு மெதுவாக சென்று குல்கர்ணியை தாக்கினார். சுதாரித்து கொண்டிருந்த குல்கர்ணி கூச்சலிட ஜீவா தப்பித்து சென்றான். அப்போது ஜீவாவுக்கு தெரியாமல் குல்கர்ணி கைகள் போட்டிருந்த மோதிரம் ஜீவா கைக்குள் வந்துவிட்டது. இதுவே சமயம் என்று எண்ணி குல்கர்ணி ஜீவாதான் திருடன் என்று கூச்சலிட்டார். மகள்சாவின் மருமகன் ஜீவாவை துரத்தி பிடித்து அடித்து சித்திரவை செய்து கேட்டார், இந்த அரசாங்கத்தின் பொருட்களில் உள்ள பெட்டி எங்கே என்று. ஆனால் ஜீவாவுக்கு எதுவும் புரியவில்லை, தெரியாது என்று கூறவே அவரை விடுவித்தனர். அதிலும் ஒரு சூழ்ச்சி, ஜீவாவை வெளியே விட்டால் அவனை பார்க்க சாயி கண்டிப்பாக வருவார், அப்போது இருவரையும் கையும் களவமாக பிடிக்கலாம் என்று திட்டம் தீட்டினர். அப்படியே சாயும் ஜீவாவை பார்க்க சென்றார். பார்த்தால் ஜீவாவின் உடல் முழுவதும் காயங்கள். அந்த காயத்துக்கு மருந்து போட்டுக்கொண்டிருக்கும் போது மறைந்திருந்த காவல் அதிகாரிகள் பார்வையிட்டனர். சில நிமிடங்கள் இது தொடர்ந்தது. அதன் பின் காவலர்கள் திட்டம் நிறைவேற்றியதா, என்ன நடந்தது அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓம் சாய்ராம்.